राधे कृष्णा जय बोलो पूज्य श्री श्री अम्मावक जय गुरु அவர்கள் தங்களுடையதான வார்த்தைகள்னாலேயே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மகோன்னதமான மாற்றங்களை கொண்டு வரார்கள். சில சமயம் கோபமான வார்த்தைகள், சில சமயங்கள் மௌனமே வார்த்தைகள், சில சமயங்கள் கிண்டலான வார்த்தைகள், சில சமயங்கள் அன்பான வார்த்தைகள், சில சமயங்கள் இதமான வார்த்தைகள், சில சமயங்கள் ரொம்ப ஷார்ப்பான வார்த்தைகள். இது எல்லா வார்த்தைகளுமே அவர்கள் அவளோட மூடுக்கு தகுந்த மாதிரி பேசுறதில்லை, நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தா போல. நம்ம பக்குவம் சரியில்லை அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகள் வரும். எல்லா சமயத்திலையும் எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவப்படுத்த முடியாது. இப்ப காய்கறி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை தளிக சமையல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு விதமான பக்குவம், எந்தெந்த காயை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரிதான் அதே காய்கறியை கூட வேறதான ஒவ்வொரு விதத்துல தளிக பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பக்குவத்தன்மையை மாத்திட்டே இருப்போம். சரிதானே? அதே மாதிரிதான் குருவினுடைய வார்த்தைகள். ஆனா ஒரே லட்சியம் நம்மள பக்குவப்படுத்துறது. குருஜி அம்மா நிஜமாவே என்ன நிறைய பக்குவப்படுத்தினார்கள். இப்ப கூட என்ன கூட குருஜி அம்மா இருந்தா இன்னும் நிறைய பக்குவப்பட்டிருப்பேனே அப்படின்னு தான் தோன்றது. இன்னும் நிறைய பக்குவப்படதான் ஆசையா இருக்கு. உலகத்துல பெரிய சுகம் சிஷ்யனா இருக்கிறது தான். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், அந்த சிஷ்யர்களா இருந்துட்டு குரு சொல்றத கேட்டு பக்குவப்படுற போல ஒரு சுலபமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதுவும் குருஜி அம்மா நாம ஜபம்ன்ற ஒன்ன வச்சு என்ன பக்குவப்படுத்தினார்கள். நாம ஜபத்தினாலதான் அவ்வளவு மாற்றங்கள் எனக்கு. ஆகா, நான் நாமஜபம் பண்ணிட்டு அந்த ஆனந்தமான ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுக்கோங்களேன், மூணு நாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு அழகா நான் ட்ரெயின்ல வந்தேன், அப்படி இறங்கினேன். அழகா குருஜி அம்மாவதோட வீட்டை தூரத்துலேயே பார்த்து ஒரு கை கூப்பினேன். நான் ட்ரெயின்ல இறங்கி அப்படி நடந்தேன். ஸோ நான் இறங்கி அங்கே போகிற வழியில் எங்களுக்கு ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு அந்த சானட்டோரியத்தில். அழகா அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணேன். கோவில் பூட்டியாச்சு. அது நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சப்ப நிறைய இடங்களில் பகவத் அனுபவம் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நேற்று கூட நான் அந்த பக்கம் போயிருந்தேன், குருஜி அம்மாவோட அந்த மீனாட்சி தெரு இதெல்லாம் பார்க்கணும். அப்போ கூட அந்த பிள்ளையார பார்த்துட்டு வந்தேன், வலம்புரி விநாயகர். ஆச்சரியமான, ஏன்னா நான்லாம் சின்ன வயசுல மார்கழி மாச பஜனை அங்கேருந்து ஆரம்பிப்பேன். அதனால எனக்கு தெரிஞ்சு நான் நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு கோவில் அது. அழகா எல்லாரும் வருவா அந்த கோவில்களுக்கு, எல்லாரும் போவோம். வயசானவா சின்ன குழந்தை இருக்கலாம், எங்க ஊர்ல அதுதான் அந்த சனடோரியதுக்கு அப்போ அதுதான் கோவிலா இருந்தது. அப்ப அழகா நேற்று கூட அந்த கோவிலை சேவிச்சுட்டு குருஜி அம்மாவுடைய அந்த மீனாட்சி தர வழியா போயிட்டு வந்தேன். நான் குருஜி அம்மாவோட வீடு போயிடுச்சு, வேற மாதிரி மாத்தி கட்டிட்டா. ஆனாலும் அந்த அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அழகா குருஜி அம்மாவை நான் பார்க்க போனேன் குருஜி அம்மாவை பார்த்தேன். அழகா சேவிச்சேன் குருஜி அம்மா. அதோ டிவி பார்த்துட்டு இருந்தார்கள். அப்படியே உக்காந்துட்டு எனக்கு என்னமோ அன்னைக்கு அந்த டிவியில ஒரு பெரிய லயம் வரல. சாதாரணமா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், அன்னைக்கு என்ன பெருசா டிவியில லயம் வரல. நான் பாட்டுக்கு உக்காந்து அப்படி நான் குருஜிமா அப்படி பார்த்து நமஸ்காரம் பண்றேன். அப்படி ஓரத்துல உக்காந்துட்டு இருந்தேன்.
என் மனசு முழுக்க அந்த ராதே கிருஷ்ணா 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 அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. அப்பப்போ நான் குருஜி அம்மாவை பார்த்தேன். குருஜி அம்மா என்னை பார்த்துட்டு ராதே கிருஷ்ணா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எனக்கு அந்த அம்மா டிவி பார்க்குறார்களே அந்த டிவியில் ஒரு ஈர்ப்பு வரலை. என்ன பார்த்தா ஞாபகம் ஏதோ பார்த்துட்டு இருந்தார்கள் அம்மா. எனக்கு எனக்கு அது ரொம்ப அதிசயமா இருந்தது. குருஜி அம்மா சொல்லுவாங்க, மனசு கட்டப்படாதடா, மனசை கட்டிக்காத, மனசை கட்டிக்காதன்னு நிறைய தடவை சொல்லுவார்கள். ஆனால் அன்னைக்கு எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே மனசை கட்டிக்காம இருக்கிறதுக்கான விஷயங்களாக தான் நடந்தது. அதுவும் எனக்கு அதிசயமா இருந்தது. டிவியில் நான் மனசை கட்டிக்கல, டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்தது. அவன் பாட்டுக்கு என்னுடைய ராதே கிருஷ்ணா, எனக்கு இது குறையாமல் இருந்தால் போதும் அப்படின்ற அந்த சிந்தனை தான் எனக்கு இருந்தது. நான் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன். குருஜி அம்மா அப்பப்போ என்னை பார்த்தார்கள், சிரித்தார்கள், பரவாயில்ல அப்படின்னார்கள். அப்படி குருஜி அம்மாவை பார்த்தேன், ஒன்றும் சொல்லலை, இப்படி பார்த்தேன். குருஜி அம்மா, மனசு ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கிய அப்படின்னார்கள். ரொம்ப அழகான வார்த்தை. என்ன உடனேயே நான் இப்படி குருஜி அம்மா பார்த்து சிரிச்சுட்டு, ராதே கிருஷ்ணா உங்களால தான் அப்படின்னு குருஜி அம்மா சிரிச்சார்கள். அம்மா சொன்னார்கள், நாம ஜபத்தினாலே. உடனே நான் சொன்னேன், நாமஜபம் நீங்க தானே சொல்லி கொடுத்தீர்கள் அப்படின்னு. கிருஷ்ணனோட சங்கல்பம் நடந்தது. அது ஒரு பெரிய கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை குருஜி அம்மா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சது. பகவத் சங்கல்பம் நாமஜபம், அது வந்து மனசுல ஆழமா பதிஞ்சனால இன்னைக்கும் யாராவது சிஷ்யர்கள்னா வந்து உங்களாலதான் அப்படின்னா சொன்னா, கிருஷ்ண சங்கல்பம் அதாவா நாமஜபம், இப்படிதான் அது குருஜி அம்மா எனக்கு அழகா சொல்லி கொடுத்தார்கள். அந்த அனுபவத்துக்கும் அந்த கிரெடிட் எதுவுமே எடுத்துக்கல குருஜி அம்மா. அது ரொம்பவே இப்படி கூட இருக்க முடியுமானா, சாதாரண விஷயங்கள் பண்ணாலே என்னாலதான் ஆச்சு என்னாலதான் ஆச்சுன்னு உலகம் முழுக்க பெருமையா பேசுவோம். அது இவ்வளோ பெரிய ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டு, ஆனால் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதபடி அழகாக அம்மா இருந்தது வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ மகாத்மா, நான் பார்த்த மகாத்மா முதல் முதல்ல என் வாழ்க்கையில் குருஜி அம்மான்னு நான் சொல்லுவேன் வச்சுக்கோங்களேன். நான் பார்த்து நன்னா பழகின மகாத்மா. அதுக்கப்புறம் எத்தனையோ மகாத்மாக்களை பார்க்கும்பொழுது இந்த குணங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கிரெடிட் எடுத்துக்கவே மாட்டோம் வாழலாம். குருஜி அம்மா அப்படியே பார்த்தார்கள். திரும்பியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சார்கள். நான் அப்படியே டிவி பார்த்தேன். நான் திரும்பியும் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த டிவியில என் மனசு லயப்படலை. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. டிவி பார்க்க ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் மாறிட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிசயமா இருக்கும். நான் திரும்ப சரி பரிசோதனை பண்ணி பார்க்கறேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். என் மனசு ராதே கிருஷ்ணா 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 அப்படின்னு அதை சொல்றதுலதான் அது ரொம்ப லயப்பட்டு கிடந்தது. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குருஜி அம்மா அப்படி அழகா டிவி ஆஃப் பண்ணார்கள். இதே மாதிரி நாமஜபம் பண்ணா வச்சுக்கோடா, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், எல்லாரையும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையே ஜெயிக்கலாம் அப்படின்னார்கள். அம்மா காலை பிடிச்சு நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். குருஜி அம்மா என்ன ஒண்ணுமே சொல்ல, ரெண்டு நிமிஷத்துக்கு நான் பாட்டுக்கு எனக்கு
அந்த ஆனந்தத்துக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. இதுக்கு தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தை ஒன்றும் சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. அம்மா திருவடியை பிடிச்சுட்டு அழுதேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். குருஜியம்மா 2 நிமிஷம் கழிச்சு, நிறைய நிறைய அனுபவங்கள் உண்டு, விடாம பிடிச்சுக்கோ, ஜாகிரதையா பிடிச்சுக்கோ அப்படின்னாரு. சரி அப்படின்னு குருஜி அம்மா இப்படி பார்த்தார்கள். நான் சொன்ன சரி, நான் போய் தண்ணி இழுத்து விடுறேன். எத்தனை நாமஜபம் பண்ணாலும் எத்தனை அனுபவம் கிடைச்சாலும் கடமையில ஸ்ரத்தையா இருக்கணும். பரவாயில்ல, இது சரி அப்படின்னார்கள். ரொம்ப அழகான நேரங்கள் அது. என் குருஜி அம்மாவோட நான் அனுபவிச்ச அந்த நேரங்கள் அது நிஜமாவே என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பிரயோஜனமான நாட்கள்னா அது மட்டும்தான். அந்த அனுபவங்கள் தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால குரு சம்திங் கிரேட் பியாண்ட் வேர்ட்ஸ், இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு, பகிர்ந்துக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.